ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம 2006 ரிலீஸ் ஆன பிளாக் ஸ்னேக் மோன்ன்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூவியில வர நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சைக்கோத்தனமான செக்ஸ் அடிக்டா இருப்பாங்க, அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க, இதெல்லாம் வந்து பயங்கரமா சொன்ன மூவி தான் இந்த மூவி. இந்த மூவி பாக்கிறதுக்கு முன்னாடி 18+ சொல்லுவாங்க மாட்டோம், இந்த மூவியை பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சீனே அந்த மாதிரி சீன் தான். அதுக்கப்புறமா ஒருத்தர் காட்டுறாங்க, அவரோட நேம் வந்து ராணி. இன்னொருத்தவங்க காட்டுறாங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், அவங்க நேம் தான் ரே. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. நம்ம ராணி வந்து மிலிட்டரி ஆபீசர். அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம ராணி வந்து மிலிட்டரி ஆபீசரா இருப்பாரு, அதனால ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம ரே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் போயிட்டா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் வருவேன் சொல்லிட்டு நம்ம ரே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரே கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என் கூடயே இருந்துருன்ற போல நம்ம ரேவும் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ராணிக்கு வந்து பேனிக் அட்டாக் மாரி வருது. உடனே போய் அவர் வாமிட் எடுக்கிறாரு. நம்ம ரேவும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ராணிக்கு எப்பவுமே இது போலதான் வந்துட்டு இருக்கோம், கொஞ்ச நாளா இப்படிதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேக்கும் தெரிஞ்சிருக்கோம். சரி, இதே காரணமா வச்சு ரேவும் நம்ம ராணியும் போக விடாம என்னவோ சொல்லி பாக்குறாங்க. கூடிய கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு நம்ம ரேவும் சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் நான் போயே ஆவன்னு சொல்லிட்டு நம்ம ராணி கிளம்பி போறாரு. ரேவும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பாக்குறாங்க, இது போல போகாத போகாதன்ற போல. நம்ம ராணி என்ன சொல்றாருன்னா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன் சொல்லிட்டு நம்ம ரேவ சமாதானம் பத்திட்டு இருக்காரு. ரேக்கு விட்டுட்டு போறதுனால ரொம்பவும் பிடிக்கல. அந்த டைம்ல ராணி என்ன பண்றாருன்னா, ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் மாரி கொடுக்கறாரு. அவரு ஒரு வாட்ச் விருப்பமே இல்ல நம்ம ரே விட்டு போக. இருந்தாலும் அவரோட வேலை அப்படி வந்து போயே ஆகணும்ன்ற கட்டாய சூழ்நிலை இருக்கு. விட்டுட்டு போறதுனால வேற வழியே இல்ல நம்ம ராணிக்கும், அதனால கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ராணியும் கிளம்பி போறாங்க. ராணியும் அந்த கார்ல ஏறி கிளம்பி போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம ரேவும் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இடத்துல நின்றுட்டு நம்ம ரேவும் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினோட சுயரூபத்தையே பார்க்க போறீங்க. நல்லா இருந்தா நம்ம ஹீரோயின் வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் மாற போதுன்னு சொல்லிட்டு இந்த சீன்ல இருந்தே காட்டியிருப்பாங்க. நம்ம ரே வந்து எங்கேயும் கிளம்பி போற மாதிரி இருக்கு. எங்க போய் பாக்குறாங்கன்னா, ஒரு லேடிய போய் பாக்குறாங்க. அவங்க யாருன்னா, நம்ம ரேவோட அம்மா தான் அவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராணி கூட இப்ப கூட இல்ல, நீ இப்ப ஒழுங்கா நடந்துக்கணும், உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் தெரியும்ல என்ற போல கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரேவை வந்து அவங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு ரிப்ளைவே பண்ணிருக்க மாட்டாங்க. அங்கேயே சீன் கட் பண்ண ஒருத்தர் காட்டுறாங்க, அவர் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோவே. அவரோட நேம் வந்து லேசரஸ். அவர் வந்து ஒரு ஃபார்மரா இருப்பாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது போல என் ஒய்ஃப் வந்து அடிக்கவே இல்ல, அவளே இது போல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் கிட்
ரோஸ். எதுக்காக இது போல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம லேசரஸோட பிரதர் மேல அஃபேர்ல வச்சிருப்பாங்க நம்ம லேசரஸ் ஒய்ஃப். இதெல்லாம் வந்து நம்ம லேசரஸ்க்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம லேசரஸ் நம்ம ரோஸை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாதன்றப்போல அவரோட லவ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம ரோஸ் வந்து நம்ம ரோஸ்க்கும் கம்பல்சரியா எனக்கு டைவோர்ஸ் வேணும்ன்றப்போல நம்ம லேசரஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அங்கிருந்து நம்ம ரோஸும் இது போல ஆஷா சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம லேசரஸ் அவரோட வீட்டாண்ட ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம லேசரஸும் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் ஓட்டிட்டு இருக்க சொல்ல என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டு பக்கம் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு, அங்க வந்து ரோஸ் செடி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ரோஸ்னு பேர் எழுதிட்டு இருக்கோம். அதை வந்து யார் நட்டு வச்சாருங்கன்னா, நம்ம லேசரஸோட ஒய்ஃப் தான் நட்டு வச்சிருப்பாங்க. இப்ப வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து லேசரஸும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரோஸை பார்த்தா அவங்களோட ஒய்ஃபோட ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கார்டனையும் அந்த டிராக்டரால ஏத்தி ஃபுல்லா ஏத்தி நாசனம் பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்களோட ஒய்ஃபோட ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போல சேதாரம் பத்திரம் நாசம் பண்ணிடுறாரு. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம லேசரஸ் ஒரு பாட்ல குடிச்சிட்டு இருக்காரு. நம்ம லேசரஸ் குடிச்சிட்டு இருக்க சொல்ல ஒரு லேடி வந்து நம்ம லேசரஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி நம்ம லேசரஸ தனியா ரூமு கூப்பிடுறாங்க. இருந்தாலும் நம்ம லேசரஸ்க்கு இது போல துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கட்டுக்கோப்பா இருப்பாரு. அந்த டைம்ல நம்ம லேசரஸோட பிரதர் வந்து பேசுறாரு. வந்து குடிச்சு உன்னையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறேன்ற போல நம்ம லேசரஸோட பிரதர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல லேசரஸ்க்கு வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆகுது. ஏன்னா இது போல டைவர்ஸ்க்கான காரணமே என்னன்னா, அவரோட பிரதர் வந்து அவர் ஒய்ஃப் மேல அஃபேர் வச்சிருக்கிறதுனாலதான். இப்ப நம்ம லேசரஸோட பிரதரே வந்து சமாதான வெளியே வருது. என்ன பண்றதுன்னு தெரியாது.
நம்ம ரேவும் சைக்கோ தனமான செக்ஸ் அடிக்டன்றதுனால அவங்களுக்கும் இது போல அவங்கள மீடி இது மாதிரி பண்ண வைக்குது. அங்கேயே சீனை கட் பண்ண நம்ம ராணியை காட்டுறாங்க. ராணியும் அந்த மிலிட்டரி கேம்ப்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம ரே பத்தி. இப்போ ரே என்ன பண்ணிட்டு இருப்பா, நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாளா, இது போல கவலைப்பட்டு இருப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம ராணியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம ரே வந்து இது போல எல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ராணிக்கு தெரியாது. அந்த பாட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரேவோட ஃப்ரெண்டு வந்து கார்ல கூட்டிட்டு போறாரு. அவரு நம்ம ரேக்கு மட்டும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாரு, நம்ம ராணியோட நம்ம ராணிக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்டா வளர்ந்துருப்பாரு. தெரிஞ்சிருக்கும் நம்ம ரேயை சாக்கு அடிச்சிடணும்னு சொல்லிட்டு சம்மாடி அடிச்சிடறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரே வந்து சொன்னவே இல்லை, அதனால அங்கேயே தூக்கி போட்டு போயிடறாரு. அந்த கார்ல இருந்து அவ இறந்து போயிட்டான்னு நினைச்சு அந்த கார்ல இருந்து தூக்கி போட்டுட்டு போயிடறாரு. இங்கே சீனை கட் பண்ணா நம்ம லேசரஸை காட்டுறாங்க. அவங்க வந்து காலில் எழுந்துட்ட உடனே அவங்க வீட்டில் இருக்கிற நம்ம ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு குப்பை தொட்டில போட்டுட்டு இருக்காரு. நம்ம லேசரஸை போட்டுட்டதுக்கு அப்புறமா எதிர்த்தியா ரோட்ல யாரோ இருக்கா மாதிரி இருக்கு, அதனால உடனே வந்து யாரான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல நம்ம ரேவ பாக்குறாரு. இது போல ரே வந்து உயிருக்கு போறாத நிலைமையில ரோட்ல இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திருந்தா லேசரஸும் என்ன பண்றாருன்னா உடனே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம லேசரஸ் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது போல உயிருக்கு போறாத நிலைமையில இருக்கிறதுனால நம்ம ரேவை வந்து ஹெல்ப் பண்றாரு. இது போல பிளட் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவருக்கு வந்து மெடிசன் எல்லாம் போட்டு உடனே நம்ம லேசரஸும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம ரேக்கு வந்து சில கனவு மாரி வந்து போகும். பாட்டில நம்ம ரேவை வந்து அபியூஸ் பண்ணுவாங்களா, இது போல அபியூஸ் பண்ண இதெல்லாம் வந்து நம்ம ரேவும் பயந்து போயிட்டு இருப்பாங்க. பயந்து போயிட்டு அந்த சோஃபால இருந்து கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம லேசரஸும் வந்து பார்த்தா நம்ம லேசரஸும் வந்து பார்க்க சொல்ல நம்ம ரேவும் கீழே இருப்பாங்க. உடனே சோஃபால இருந்து கீழே விழுந்துட்டாலாம் சொல்லிட்டு நம்ம லேசரஸ் உடனே போய் ரேவை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போக சொல்ல நம்ம ரே வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ரே வந்து அவருக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம லேசரஸ்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, நம்ம லேசரஸ் வந்து ஒரு நல்லவர். அதனால என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த இடத்தை விட்டு பயந்து வெளியே வந்துடுறாரு. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டதுக்கு அப்புறமா தான் யோசித்து பார்க்குறாரு இந்த பொண்ணு வந்து ஒரு சைக்கோத்தனமான சிக்ஸ் அடிக்டாக இருக்கிறத அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போதான் ஒரு யோசித்து பார்க்குறாரு இந்த பொண்ணை எப்படியாச்சும் கியூர் பண்ணி நல்ல விதமாக ட்ரை பண்ணி அனுப்பணும்னு சொல்லி இந்த பொண்ணை எப்படியாச்சும் நல்லா பார்த்துக்கிட்டு அவர் கியூர் பண்ணி எப்படியாச்சும் அனுப்பணும்னு சொல்லி நம்ம லேசரஸும் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்து நம்ம ரேவை வந்து கூல் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இருக்கிற பாட்டபில் ஐஸ்லாம் போட்டுட்டு நம்ம ரேவை அங்கேயே படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. ரே வந்து என்னவும் ட்ரை பண்ணாலும் நம்ம லேசரஸ் வந்து நல்லவராக இருந்ததுனால அவர் வந்து எதுவும் பண்ணாமல் நம்ம ரே கிட்ட நல்லபடி நடந்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரே வந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு லேசரஸ் வீட்டிலேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இதில் வந்து லேசரஸும் நோட் பண்ணி அவங்க நம்ம ரேவை எப்படியோ பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து விட்டுறாங்க. அப்போ தான் நம்ம லேசரஸ்க்கு ஒரு ஐடியா தோணுது, இது போல் நம்ம இல்லாத டைமில் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம லேசரஸ் வந்து நம்ம ஒரு சங்கிலியால் கட்டி போட்டு வச்சிடறாரு. அன்னைக்கு நைட் அப்படியே போயிட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆகுது. மறுநாள் காலையில் நம்ம ரேவும் எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் சூழ்நிலை வந்துடுது. வந்துட்டதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன், நீங்களாம் யாருன்ற போல நம்ம லேசரஸை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. இது போல் நீ தான் அடிபட்டு ரோட்ல இருந்த, நான் தான் உன்னை வந்துட்டு காப்பாத்தி இந்த கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கேன், நீங்க வந்து ரெண்டு நாள் ஆகுதுன்ற போல நம்ம லேசர்ஸும் நம்ம ரே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் இங்க இருந்து போறேன், சரி ஓகே நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ரேவும் எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க செயினால கட்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ரேவும் இந்த இடத்து விட்டு எப்படியே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு செயின் மாட்டி இருக்கிறது கூட தெரிஞ்சிருந்தாலும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போறதுனால அவங்களால முடியவே முடியாது. என்னதான் இருந்தாலும் செயின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காது. ரே வந்து ஓடிட்டு போயிட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து தொப்புன்னு விக்கே விழுந்துறாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா லேசரஸ் அந்த செயினை பிடிச்சி வலிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ரே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம் நம்ம லேசரஸ் அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ரேவும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்டன்லேருந்து நம்ம ரே வந்து லேசரஸ் கிட்ட கேட்குறாங்க, என்னை வந்து எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், நான் எங்கேயாச்சும் போய் எதனா பண்ணிக்கிறேன், நீயும் என்கிட்ட வரமாட்டேங்கிறேன், நான் என்னதான் பண்ணுறதுன்றப்போல கேட்டுட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் பொறுத்துக்கொன்றப்போல நம்ம லேசரஸும் சமாதானப்படுத்தி அந்த வீட்லேயே வச்சிருக்காரு. இதே போல போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம லேசரஸும் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரோம், ஒரு சின்ன வேலையான்னு சொல்லிட்டு லேசரஸும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல லேசரஸோட கார்டன்ல வேலை செய்யற ஒரு பையனும் வந்திருக்கான். அந்த பையனை வேலை செஞ்சுட்டு இருக்க சொல்ல யாரோ இது போல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா நம்ம ரேவும் வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போறாங்க. என்னடா வீட்டுக்குள்ள சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள போய் பார்க்க நினைக்கிறான். அந்த டைம்ல நம்ம ரே வந்து அந்த பையனை வந்து செடியூஸ் பண்ணிடுறாங்க. அங்கேயும் இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பக்கத்தூருக்கு போனால் நம்ம லேசரஸும் அந்த டைமில் வந்துடுறாரு. வந்துட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பையனும் நம்ம ரேவும் ஒன்றா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம லேசரஸும் டென்ஷன் ஆகி அந்த பையனை வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாரு.
தள்ளிட்டதுக்கு அப்புறமா ஒரு கார் வருது. அவர் யாருன்னா நம்ம லேசரஸோட ஃப்ரெண்டு தான். அவரு அவர் வந்துட்டதுக்கு அப்புறமா ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் அவரும் வந்து வீட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு வராரு. அந்த டைம்ல நம்ம லேசரஸ் என்ன சொல்றாருன்னா, இப்போல வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாதிரி இருந்தா நான் இப்போ உன்னை சுற்றுருவன்ற போல நம்ம லேசரஸ் மிரட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டா நம்ம லேசரஸோட ஃப்ரெண்டும் வந்து பயந்துறாரு. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற போல அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம லேசரஸ் அவர் ஃப்ரெண்டு கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன், எல்லாம் உண்மையா சொல்றேன். இது போல ஒரு பொண்ணு வந்து என் வீட்டுக்குள்ள இருக்கா, அவ வந்து ரொம்பவும் செக்ஸ் அடிக்டா இருக்கா, அதனால வந்து அவளை எப்படியாச்சும் கியூர் பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் இந்த வீட்டுல வச்சிருக்கேன்ற போல நம்ம லேசரஸும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம லேசரஸோட ஃப்ரெண்டும் வந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணையும் பாக்குறாங்க. அங்கே சீனை கட் பண்ண நம்ம ராணி வந்து டியூட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு இது போல நம்ம ரேவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ எப்படி இருக்கான்னு தெரியாம நம்ம ரேவோட நினைப்பாவே இருப்பாரு. அதனால ரேவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராணி கிளம்பி வராரு. கிளம்பி அந்த ஊருக்கும் வந்துறாரு. ஊருக்கு வந்து பார்த்தா நம்ம ரே இல்ல. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க அந்த டைம்ல கில்லோ இருக்காரு. கில்லோ என்ன இது போல ரே வந்து சரியில்லை, அவன் வந்து தப்பானவன்ற போல நம்ம ராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ராணி கேட்டுட்டு ரொம்பவும் அப்செட் ஆயிடுறாரு. நம்ம ராணிக்கும் ஒண்ணுமே புரியல. நம்மள ஊரை பத்தி போல எல்லாருமே ஊர் மக்களே எல்லாம் சேர்ந்து தப்பு தப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராணிக்கும் ஒண்ணுமே புரியல. கில்லு வந்து இது போல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா ராணிக்கு வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆகுது. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கில்லு வந்து இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ராணி வந்து செம்ம அடி அடிக்கிறாரு. இது போல என் லவ்வரை பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டேடான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறா நம்ம கில்ல. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம லேசரஸ் நம்ம ரே வந்து வெளியே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி போறாங்க. அங்க போய் எல்லாருமே நம்ம ரேக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ரேவோட அம்மாவை பாக்குறாங்க. நம்ம ரே பார்த்துட்டு நம்ம ரே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இது போல நம்ம ரே வந்து எப்படி வந்து செக்ஸ் அடிட் ஆனாங்கிற விஷயத்த வந்து காட்டுறாங்க. நம்ம ரேவோட அம்மாவுக்கு வந்து செகண்ட் ஹஸ்பண்டா இருப்பாங்க. சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்டெப் ஃபாதர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரே வந்து செடியூஸ் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து இவர் வந்து சைக்கோத்தனமா ஆக்கிருக்கு நம்ம ரேவை. இதெல்லாம் சடனா இதெல்லாம் ரேக்கு வந்து தோணிட்டு இருக்கும். உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த ஷாப்பிங் அந்த சூப்பர் மார்க்கெட்லயே இருக்கிற ஒரு குச்சியத்தின் வந்து சம்மடி அடிக்கிறாங்க அவங்க அம்மாவை. இதெல்லாம் வந்து நம்ம லேசரஸோ சமாதானப்படுத்தி அங்கிருந்து விலக்கி விடுறாங்க. அங்கிருந்து நம்ம ரேவும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டதுக்காமா நம்ம லேசரஸும் எல்லாமே புரிய வச்சு ட்ரை பண்ணுறாங்க. இது போல சின்ன வயசுல நீ இப்படி எல்லாம் இருந்த அவடு, இதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதுக்கப்புறமா வந்துட்டு ஒழுக்கமா நடந்துக்கோ, உனக்கு வந்து ஒரு லவ் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம், அவனு கூட வந்துட்டு ஜாலியா இரு, இதுக்கப்புறமா அவன் தான் உனக்குன்ற லேசரஸும் புத்தி மதிய சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சடனா அந்த டைம்ல தான் சடனா நம்ம ராணியும் நம்ம லேசரஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரேவை வந்து தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துடுறாரு நம்ம ராணியும். வந்துட்டதுக்கு அப்புறமா தான் ராணிக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ராணியும் ஏதோ தப்பா புரிஞ்சு என்ன புரிஞ்சிருப்பாருன்னா நம்ம ரே வந்து லாசரஸ் கூட அவர் அஃபேர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராணி வந்து தப்பா புரிஞ்சிருப்பாங்க. அதனால நம்ம ராணி என்ன பண்றாங்கன்னா லாசரஸ் போட்டு சமாடி அடிக்கிறாங்க. நம்ம ராணி வந்து கன் பாயிண்ட்ல நிக்க வைக்கிற நம்ம லாசரஸ் அந்த டைம்ல தான் நம்ம லாசரஸ் வந்து புரிய வைக்கிறாரு. இது போல நான் வந்து தப்பானவன் இல்ல, நம்ம ரே கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணல, நான் வந்து ரேவை வந்து நல்வழி படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருக்கேன், உனக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லாசரஸ் நம்ம ராணி கிட்ட எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ராணியும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம லேசர்ஸ் ஒன்று சொல்றாங்க, ரே வந்து இப்படி ஆயிட்ட காரணம் என்னன்னா சின்ன வயசுல அவன் நடந்த கொடுமைகளால தான் இப்போ செக்ஸ் அடிக்டா மாறிடுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராணிக்கும் புரிய வைக்கிறாரு. நம்ம ராணியும் இதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம ரே வந்து உண்மையா லவ் பண்ணிருப்பாரு. அங்கே சீனை கட் பண்ணா ராணியும் ரேவும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம லேசர்ஸ் முன்னிலையில தான் இந்த மேரேஜ் நடக்குது. ஒரு வழியா நம்ம லேசரஸ் நினைச்ச மாதிரி போல ராணிக்கோ புரிய வச்சிட்டோம். நம்ம ரேவோ நல்வழிப்படுத்திட்டோம் சொல்லிட்டு அவரோட மனசுலயும் ஆறுதலா இருக்கு. மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காம நம்ம ராணியும் ரேவோ வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ஒரு இடத்துல நம்ம ராணியும் நிறுத்திடுறாங்க. ஏன்னா நம்ம ராணிக்கு வந்து பேனிக் அட்டாக் மாரி வரும்ல, அந்த டைம்ல கார் ஓட்டிட்டு போக சொல்ல வந்துருது. அதனால நம்ம ராணியும் நிறுத்திடுறாரு. அந்த டைம்ல நம்ம ரேவும் வித்தியாசமா பிகேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க செக்ஸ் அடிட் வந்து மறுபடியும் வெளியே வருது. ரேவும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது போல ராணி வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ராணிக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ரே அங்கேயே நம்ம ரேவும் புரிஞ்சுக்கிட்டு இது போல அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ராணிக்கு ஹெல்ப் பண்றாங்க. இங்கேயே இந்த மடம் முடியுது. இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட்ல என்ன காட்டியிருப்பாங்கன்னா நம்ம ரேக்கு இருக்கிற அடிக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா போயிருக்காது. என்னதான் இருந்தாலும் நம்ம ராணிக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம ராணிக்கு உண்மையா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராணி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூவியை அப்படியே முடிச்சிருப்பாங்க. இது போல இருக்கிற மூவி எல்லாம் பாக்கணும்னு நினைச்சுக்கணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.